மேனேஜர் குமார் நியூ மாடல் கேட்டாரு. எனக்கு ஓ யாபம் தான் வந்தது. அதான் ஃபோன் பண்ணேன். அம்மா என்ன விளம்பரம் சொன்னீங்க? சுடர்மணி ஜட்டிகள் டாய் இந்த ஆட் மட்டும் உனக்கு கிடைச்சது செம்ம லக். நினைச்சு பாரு, பவுண்ட் ரோட்ல வினாயல் ஹோர்டிங், நீ ஜட்டியோட நிக்கிற மாதிரி 30-60 சைஸ். சான்ஸே இல்ல. நீ வந்து ஃபீல் பண்ணாத, நீ கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவ. இந்த சட்டி விளம்பரம் இல்லாம வேற ஏதாவது இருக்கா? இருக்கே, இட்ஸ் கார்ட், இந்த சோரி படை சிறகு விளம்பரம். ஐயோ, நீங்க முன்னாடி முன்னாடி சொன்ன மாதிரி ஜட்டியே பெட்டர். ஓகே அக்கா. வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம். ஜட்டி விளம்பரத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ற சொன்னீங்களே அக்கா, ப்ளீஸ் அக்கா. அதுக்கு வேற ஆள் செலக்ட் ஆயிடுச்சு. உனக்கு இட்ஸ் கார்ட் விளம்பரம் தர. அது எனக்கு நடிக்க வராது அக்கா. தலையில சொறிறல, அத தொடையில சொறி. ஓகே ஆயிடும். இரு வர. நீங்க எங்க சார் போனும்? பஸ் ஸ்டாப்புக்கு போணுமா? என் கையை பிடிச்சுக்கோங்க. வழியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு வர, நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க. ஓகே. நாலு குட்டி பொண்ணுங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ல நின்றுட்டு இருக்காங்க. ஒரு அம்மா புருஷ சட்டை பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. டீ கடை டேப்ல பாட்டு பாடுது. பாதாள சாக்கடை திறந்திருக்கு. பிளாட்ஃபார்ம் விநாயகர் கோவில கிராஸ் பண்றோம். மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. சரின்னு சொல்லுங்கப்பா, திண்டுக்கல் ரீட்டாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு. தப்பு பண்ணிட்டேன்டா. என்னத்தை தப்பு பண்ணிட்டேன்? பாவண்டா அந்த புள்ள லதா பாண்டி, இந்நேரம் புள்ளக்குட்டியோட திருவிழாக்கு வந்திருப்பான். நாம தான்டா தேவையில்லாம வாழ்க்கையில பூந்து அவ கல்யாணத்தை நிறுத்தி கல்யாணத்தை நிறுத்தி இப்ப அவ என்னைய லவ் பண்ணி என்னையவே கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட போறா. சோ சேட். இது எப்படா நடந்துச்சு? அவளை சேலையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாப்ள நான் முடிவு பண்ணிட்டேன்டா. நானும் முடிவு பண்ணிட்டேன்டா. இதுக்கப்புறம் உன் கூட சேரக்கூடாதுன்னு. போட காமெடி, எனக்கு தெரியுமா காதலோட அருமை. வில்லனுக்கு தெரிய முடியே. தன்ன ஒதுங்கிறதுக்கு ஒரு மரம் கூட இல்லையே. தக்க முடியல. சூப்பர் சிவா, நான் நினைச்சேன் நீ நிறுத்திட்ட. இது உங்களுக்குமா? நல்லா இருக்குல்ல? நான் நிறுத்த சொல்லணும்னு நினைச்சேன், நீயே நிறுத்திட்ட. நைஸ். ஆ
கொட்டிட்டு இருக்கு. எது? அங்கேயுமா? இங்க வா. வர வர. என்னங்க இங்க வந்து நின்னுட்டீங்க? சிவா நைஸ்ல சூப்பருங்க. உனக்கு எப்படி தோணுச்சு இங்க நிறுத்தணும்னு? நிறுத்தாம எப்படி போக முடியும் சொல்லு சிவா. அப்படியே தோணுச்சுங்க. சின்னதா ஒரு ஈர காத்து, தூரத்தை கேட்ட சத்தம், அப்படியே தோணுச்சு. இந்த சத்தம் உள்ள கேட்டுச்சா? கேட்டுச்சே. உங்களுக்கு கேக்கல? என்னங்க நீங்க போங்க. நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு இப்பதான் புரியுது. உனக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்குமா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து அப்படியே பொங்கிருங்க. சும்மா கவிதையா வந்து கொட்டு. ஐயோ மழை வர போகுது, வாங்க வண்டி போயிடலாம். ஏய் சிவா, நேச்சர் ரசிக்கிற, மழை வந்தானே ஓடுற, மழைனா உனக்கு பிடிக்காதா? நீங்க வேறங்க, மொத சொட்டு விழுந்தப்பவே தப்பிச்சா உண்டுங்க. இல்லனா மழை விட்டாலும் நான் விட மாட்டேங்க. மொத்தமா நனைஞ்சு ஒரே கலையபரமா இருங்க. சொன்னா புரிஞ்சுக்குங்க. வாங்க போயிடலாங்க. நமக்கு பிடிச்ச விஷயத்த எதுக்கு தள்ளி போடணும்? மழை பிடிச்சா நனைய வேண்டியதானே. இதை விட அங்க போய் சாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ஜாய் பண்ணு. கொஞ்சம் தள்ளி போ, இல்லனா யாராவது நீ என்ன தள்ளிட்டு போறன்னு சொல்வாங்க. நான் இதை லைக் பண்றேன். நான் அன்லைக் பண்றேன். பட்டையை போட்டு நான் ஆட்டைய போடலாம் நினைக்கிறியா? என்னது கோடு? யூ நோ, நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு அடிக்கடி சளி பிடிக்குமா, நெத்தியில உள்ள நீர் எடுக்கிறதுக்காக எங்க அம்மா எனக்கு பட்டை அடிச்சு விடுவாங்களாம். அப்ப என்ன பாக்குறவங்க எல்லாம், ஏய் உன் புள்ள முருக மாதிரியே இருக்காண்டேன்னு சொல்லுவாங்களாம். அதனால எங்க அம்மாவும் எனக்கு முருகன்னு பேர் வச்சு டெய்லி பட்டை அடிச்சு விடுவாங்களாம். அப்புறம் அஞ்சாவது படிக்கும் போது நான் மார்வேட போட்டியில கலந்துகிட்டேன். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, ஏய் முருக வேஷம் போடுறா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. நானும் முருக வேஷம் போட்டேன். பட்டைக்காவே ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதுக்கப்புறம் ஆறாவதுலேயே முருக வேஷம் போட்டேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினியா? நோ நோ, செகண்ட் பிரைஸ். இந்த முறை முதல் பரிசை பிள்ளையார் வாங்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பரிசை வாங்க வாங்க இந்த பட்டையன் கூட ஒட்டிக்கிட்டு ரங்கா முருகன், பட்ட முருகன், பட்ட முருகன் ஆயிட்டேன். இந்த பிளஸ் டூ படிக்கும் போது தான் பொண்ணுங்கள்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. சரி இந்த பட்டையை விட்டுறலான்னு நினச்சா அது என்னையே விடலை. நெத்தியில் மார்க் ஆயிடுச்சு. இப்போ அந்த மார்க்கை மறைக்க தினமும் பட்டை அடிச்சுட்டு திரியுறேன். அம்மாடி, சார் பட்டைக்கு பின்னாடி மூட்டு பெரிய வரலாறு இருக்கும்னு தெரியாம போச்சே. நைஸ் ஃபிளாஷ்பேக். பட் செம்ம போர். போர் அடிக்கிற விஷயத்தெல்லாம் பீர் அடிக்கும் போது சொன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா? எது? நான் கால் டாக்ஸி இது சொல்லீங்க. இத வடமறினே. ஏன் பேர் பரோட்டா சூரி? சார் சார் சார், நல்லா பாக்குறது நல்ல கழுதை புலி மாதிரி அழகா இருக்கீங்க சார். விட்டுருங்க சார். சார் பாப்பா முன்னாடி அசிங்கப்பட்டாய் சார். May I come in? என்ன பாக்குறீங்க? இது 25 காப்பி ஜெராக்ஸ் போடுங்க. ஜெராக்ஸ் மிஷின் ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். மனுஷனுக்கே ப்ராப்ளம் இருக்கும்போது மிஷினுக்கு இருக்காதா? எள்ளுதான் என்னைக்கு காயுது, எள்ளு புழுக்க ஏன் சேர்ந்து காயுது? போடா பொழப்பத்தான். நம்மதுக்கு காயணும். நான் தான். Why? Why? எப்படி நான்தா? அப்போ கோ. Yes. காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். இப்போ என்ன வேணும்? நீங்க யாரோடையோ பேசுற மாதிரி பேசுங்க. நானும் யாரோடையோ பேசுற மாதிரி பேசுறேன். பாக்குறவங்களுக்கு டவுட் வராது. அதுக்குதான் இந்த மெத்தட். யாரோ பேசுற மாதிரியா? நீ யாரோதான். நீங்க அப்படியே ட்ரீம் கேர்ள் மாதிரியே இருக்கீங்க. என்னன்னு தெரியல, உங்க மேல மட்டும் பாசம் பொங்கி வழியுது. நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன். பேபி மா பிலீவ் மீ. ஓ கடவுளே, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. இதுக்கே கடவுளை கூப்பிடுறீங்க? ஃபியூச்சர்ல உங்களுக்கு கோயில் கட்டலாம்னு இருக்கேன் தெரியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோவில் கட்டுறதுக்குள்ள எங்க அப்பா உனக்கு சமாதி கட்டிடுவாரு. இப்போ எங்க அப்பா வர நேரம். அப்ப நான் போனை வைக்கிற நேரம். ஏ ஆள் வந்துட்டாண்டி, இப்போ நம்ம கட்டி விட்டுறோம் பாரு. தாமரை, என் மேல கோவமா? நீங்களே போங்க. எதுக்கு இங்க வந்த? நேத்து அப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை.
நீ எதிர்பார்த்திருப்படா? கல்யாணத்துக்கு முன்னாடி கற்போடு தான் இருக்கணும்னு நானும் நினைச்சேன். இப்படி தமிழ்நாட்டோட கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் மீறிட்டேன்னு நினைக்கும் போது இந்த விளக்கு எடுத்து இங்கே வச்சிருவோம். இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? நடந்த தப்புக்கு நீ தான் காரணம், நான் தான் காரணம்னு நான் சொல்ல விரும்பல. அப்ப யாரா காரணம்? நம்ம அடிச்ச சரக்கு தான் காரணம். நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பேங்கிற நம்பிக்கையில தான் சொல்றத கேளு. நம்ம மேட்டரை எப்படியாவது உங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்லி. மேட்டர்னா நேத்து நடந்தது இல்ல, நம்ம லவ் மேட்டரை எப்படியாவது அவர்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி அவரை எங்கேயாவது கூட்டிட்டு வா. நான் மட்டும் தனியா வந்து பேசுறேன், அவர் திட்டினாலும் கேட்டுக்கிறேன், அடிச்சாலும் வாங்கிக்கிறேன். அவர் கை காலில் விழுந்தாவது எப்படியும் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிக்கிறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? லூசுத்தனமா பேசி பேசி என் மனசை மாத்திட்ட. இதே மாதிரி பேசி எங்க அப்பாவையும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதானே, 50 வருஷமா வேல்கம்பு வீச்சிருவானு சுத்திக்கிட்டு இருந்தவங்களே, அமைதியா பேசி அன்பால திருத்துறேன். இந்த ரெண்டு ஊரையும் சமாதானப்படுத்தி அமைதிக்கான நோபல் பரிசு இந்த இதே கனி வாங்குறான். ஓகே, நான் எப்படியாவது பேசி எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன். எனக்கு நீங்க ரெண்டு பேரும் முக்கியம், பாத்துக்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம பரம்பரை பகைக்கு நாளையோட ஒரு முடிவு கட்டுறேன். நீ தைரியமா போ. ஒவ்வொரு சவால் விட்டமோ நீங்களை எப்படி ஒன்னு சேர்க்கறது?